Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சுசி கோமதி அம்மா, கோமதி அம்மா, கோமதி அம்மா, அவசர புத்தினால இப்படி தப்பான முடிவு எடுத்துட்டியே. பண்ணீங்க இதுதான் முடிவுனா எனக்கும் சேர்த்து விஷத்தை கொடுத்துருக்கலாம்ல. எந்த கஷ்டமும் இல்லாம நானும் வந்திருப்பல்ல. ஏமா என்ன தனிய இப்படி நிக்க வச்சுட்ட. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வீட்டுக்கு போக மாறினா என் அம்மாவும் தங்கச்சியும். நீ தைரியமா இரு, அவங்க ரெண்டு பேத்துக்கும் எதுவும் ஆகாது. நான் ஈச எல்லாரையும் சோதிப்பான், ஆனா கைவிட்ட மாட்டான். உங்க ஈச ஏற்கனவே எங்களை நிறைய சோதிச்சுட்டான் சாமி. வாழ்க்கையில யாருமே அனுபவிக்காத கஷ்டத்தெல்லாம் நாங்க அனுபவிச்சிட்டோம்.
இனிமே நாங்க அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா இன்னும் ஏன் உங்க ஈசனுக்கு மனசு ஆறல? மேல மேல எங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்து அழ வைக்கிறாரு. இப்படி மாறி மாறி எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா மொத்தமா எங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. நிறத்தில பேசுற நல்லா புரியுது. அவங்க வாழ்க்கை முடியறது தான் விதினா நான் எப்படி அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு போயிருக்க முடியும்? அவங்க ரெண்டு பேரும் வாழணுங்கிறது தான் அந்த ஈசனோட சீக்கிரம். அதனாலதான் சரியா அந்த நேரத்துல என்ன அங்க போக வச்சா. நீ மனச தளர விடாம நம்பிக்கையோட இருந்த அம்மா இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லடி. அம்மா இப்படி செஞ்சதை என்னால நம்பவே முடியலக்கா. இத்தனை நாள நம்மள பலத்து ஆளாக்குறதுக்கு நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு போராடி இருப்பாங்கக்கா, எவ்வளவு அவமானத்தை தாங்கி இருப்பாங்க. அப்பெல்லாம் எல்லாத்தையும் தாங்கினவங்க இப்ப எதுக்குக்கா இந்த முடிவுக்கு வந்தாங்க? அந்த தைரியமும் நம்பிக்கையும் இப்ப ஏங்கா இல்லாம போச்சு. நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னக்கா நடந்துச்சு தெரியல மயிலு. ஆனா கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அம்மா ஒரு மாதிரியே தான் இருந்தாங்க. அவங்க பேச்சு வித்தியாசமா தான் இருந்தது. கோவில்ல விசேஷ பூஜை இருக்குன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவங்கள கஷ்டப்படுத்த வேணும்னு தான் நான் கிளம்பி போனேன். அப்படி எந்த பூஜையும் கோவில்ல இல்லன்னு சொன்னதுமே அம்மா ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுடி. புடிச்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த சாமி தான் கதவை உடைச்சு உள்ள போய் ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த சாமி மட்டும் இல்லனா என்ன ஆயிருக்கும்னே தெரியலடி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.